வணக்கம் ஆல் நியூஸ் கிளட்ச் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் ஷாப் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். பொங்கல் சீசன் வந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தேவையான வேறு ஒரு பொருளை கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம்ல, பண்டைய காலத்து பரிமாற்று முறை. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள், உங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவைப்படாத பொருட்கள் நிறையா இருக்கலாம், ஸோ அதை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு போகலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு நீங்கள் டொனேட்டும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்க தேவையில்லாத பொருட்களை ஒரு நல்ல ஒர்க்கபிள் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து புக்ஸ் கொடுக்கலாம், கிளாத்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வெசன் நகரில் இருக்க சமூக நலக்கூடமில் தான் இது நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதேமாரி பொங்கல் இல்லாமல் மற்ற எல்லா டைம்லையும் இதேமாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். யூஸ் இல்லாத பொருட்கள் வந்து ஒரு இடத்துல கொடுத்தா நிறைய பேர் யூஸ் ஆகும். போர் ஃபேமிலி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் யூஸ் ஆகும். அது பொங்கல் டைம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வருஷம் ஃபுல்லாக பண்ணால் நல்லாயிருக்கும். அது நிறைய பேர் காலிலேருந்து நான் வந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கு, துணியெல்லாம் நல்லாயிருக்கும். இதே மாதம் மாதம் போட்டால் எல்லாம் வந்து வாங்குவாங்க. இப்போ ஏழைங்கலேருந்து இப்போ எல்லாம் வந்து வாங்குவாங்க. பணக்காரங்க வீட்டில் வேஸ்ட்டாக வச்சு நிற்கிறாங்களே, அதை எடுத்து இங்கேருந்து கொடுத்தா எல்லாம் வாங்குவாங்கல்ல. இல்லாத படவங்க நிறையா யூஸ் ஆகும். இப்போ இது இருக்கப்படவங்க அதை போட்டு போகிறாங்க, இல்லாத படம் அதை வாங்கி யூஸ் பண்ணாங்களா. இது ரொம்ப ரொம்ப நல்ல வரவேற்க விஷயம் தான் சார். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணால் நல்லது தான் சார். சி இட் இஸ் ரியலி குட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். இன்னும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து 10 ரூபாய்க்கு வந்து ஒரு ஷர்ட் எடுக்கிறது, அதுவும் பொங்கல் டைம். ஓகே, ட்ரெஸ்ஸு எல்லாருமே எடுக்கிறவங்க, காசு இல்லாதவங்க ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் காசே இல்லைன்னா கூட ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட இங்கே வந்தாங்கன்னா சாலிடாக அவங்க ஃபேமிலியே ஷாப்பிங் பண்ணிடலாம். இன்றைக்கி ரேஞ்சில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போகணுன்னாலே எவ்வளோ செலவாகுது. அது சரவணா ஸ்டோர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் காசு அதிகமாக தான் ஆகும். இங்கே 10 ரூபாய்க்கு வருதுன்னா இட்ஸ் குட், யூனோ, ஹைலி அப்ரிஷியேட்டட். கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் சச் எ குட் இனிஷியேட்டிவ். நல்ல விஷயங்கள் கொடுத்தானாக்கா, இப்போ நம்மக்கிட்டே நிறைய அன்யூஸ்ட் சாமானங்கள் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தோன்னா அது வேறு யாருக்கோ யூஸ் ஆனால் நல்லது தானே. அதனால் எல்லாமே புத்தம் புதுச்சாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சில பேர்கிட்ட யூஸ்டு புக்ஸ் இருக்கும், யூஸ்டு டாய்ஸ் இருக்கும், யூஸ்டு க்ளோத்ஸு, ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாத க்ளோத்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இங்கே கொடுத்தானா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயத்தில் அது நல்லது. அப்புறம் நாங்களும் இப்போ இந்த புக்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என் பொண்ணுக்கு வந்து ஐசிஎஸ்சி எக்ஸாம் வந்துட்டுருக்கு. இந்த புக்கு நான் வேற எங்கும் பார்த்ததில்லை, இங்கே வந்தால் திடீர்னு இது கிடச்சிது, அதனால் சரி இதை எடுத்துக்கலான்னு இருக்கோம். ஸோ ஒரு நல்ல விஷயந்தான், மிக மிக தேவையான விஷயம் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு. இது ஒரு புதுசாக தோணலாம். ஆனால் நான் வந்து ஆசம் ஃபவுண்டேஷன்னு ஒரு ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுறோம். என் பேர் ருக்மணி. அண்ட் இதை மாதிரியான செயல்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பொருளும் எப்படி ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிறது உணர வைக்கும். நமக்கு தேவையில்லாத வேறவங்களுக்கு அது ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து இம்பல்சிவ் பையிங் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. முன்னாடிலாம் தேவையை மாத்திரம் வாங்குவோம், அதுக்கு மீறியும் நினச்சதெல்லாம் வாங்குகிறோம். ஏன்னா நம்மளுடைய பொருளாதார மேம்பாடுனாலையும் சொல்லலாம், நம்மளுடைய ஆசைகள்னாலையும் சொல்லலாம், நிறைய தேவைக்கு அதிகமாக வாங்குகிறோம். அதை நமக்கு வேண்டான்னு நினைக்கும் போது அதை எரிஞ்சு தூக்கி போட்டுடுறோம். அப்படி தூக்கி போடும்போது அது வேறு ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது போய் தேவையில்லாமல் ஒரு லேண்ட்ஃபில்ல மித்த மக்கும் குப்பை மக்காத குப்பையோடு பிரிக்காமல் விழும்போது அது கார்பன் எமிஷன், அது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது. இதே இது பார்த்தா இது இன்னொரு ஹியூமனுக்கு, இன்னொரு ஒருத்தவங்களுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ இதை மாதிரி நம்ம நிறைய பண்ணணும். ஸோ நமக்கு எதெல்லாம் இருக்கோ அதை ஒரு ஒரு வாட்டியும் சேர்த்து வச்சுட்டு அரசாங்கம் எப்போ இதை மாதிரியான ஒரு இதெல்லாம் எடுக்கிறாங்களோ அப்போ நம்ம கோஆப்ரேட் பண்ணி அதை கொண்டு வந்து டெபாசிட் பண்ணி நம்ம இதை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமோ பண்ணணும். இட் இஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் அண்ட் வெரி வெல்கமிங். வணக்கம், நான் ஆல்பி ஜான், சென்னை கார்பரேஷனில் துணையாளராக பணியாற்றுகிறேன். இப்போது பொங்கலை ஒட்டி நாங்கள் ஸ்வாப் ஷாப்னு ஒரு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதோட ஐடியா என்னென்னா, நம்ம அனைவருடைய வீடுகளில் பல்வேறு பொருட்கள் பயனில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் இனி ஒருத்தருக்கு சேர்ந்தால் அவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற யோசனையில் தான் இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக நாங்கள் இந்த கலெக்ஷன் ட்ரைவ் பல்வேறு கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ், பல்வேறு ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் எல்லாம் சார்பாக இந்த கலெக்ஷன் ட்ரைவ் நடைபெற்று வந்தது. ஒரு பெரிய எதிர்பாராத அளவுக்கு மக்கள் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது. நிறைய பொருட்கள் கலெக்ட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் இன்றைக்கு நேற்றுக்கும் இன்றைக்கும் 2 நாளுக்கு இந்த பசந்த் நகர் கல்யாண் TNHP கம்யூனிட்டி ஹாலில்
இந்த ஸ்வாப் ஷாப் என்ற பேரில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இங்கே யார் வேணாலும் வந்து எந்த பொருள் வேணாலும், ஐ மீன் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற க்ளீனான பொருட்கள், என்ன பொருட்கள் வேணாலும் இங்கே வந்து கொடுக்கலாம், பகரம் ஒரு மாற்ற பொருள் எடுத்துடலாம். அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து பொருள் கொடுக்க விரும்புறதில்லை, பட் அவரோட கையில் இருக்கிற அதிகமாக இருக்கிற பொருட்களை டொனேட் பண்ணுறதுக்கு விரும்பினால் அவர் வந்து டெபாசிட் பண்ணலாம். அதுக்கும் நம்ம ஒரு கவுண்டர் போட்டிருக்கிறோம். ஸோ மக்கள் சைட்லேருந்து பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, நிறைய பேர் வாங்குறதுக்கும் வர்றாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இனியும் இது மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம்.